வெல்கம் டு சமைத்து மகிழ். சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பச்சரிசி, பாசிப்பருப்பு, நெய் 2 ஸ்பூன், திராட்சை சிறிதளவு, 3 ஏலக்காய், சிறிதளவு முந்திரி, 1/4 கிலோ வெல்லம். நல்லா நுணுக்கிக்கோங்க. நான் இதில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் போட்டால் போதும். நான் கொஞ்சம் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கழிஞ்ச பச்சரிசியை 3 டைமு நம்ம போட்டுக்கிறோம். பச்சரிசி நாம போட்டுக்கிறோம். பாசிபருப்பையும், நல்ல கலைஞ்ச பாசிபருப்பையும் நாம போட்டுக்கிறோம். நான் இந்த டம்ளர் 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் பாசிபருப்பு எடுத்திருக்கேன். மொத்தம் 1/2 டம்ளர். 1/2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊத்தினா போதும். பொங்கல் நல்லா கொலகொலனு வர்றதுக்காக நான் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். அடுப்பு வேகமாக வச்சுக்கலாம். விசில் போட்டுக்கலாம். ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கழிச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணி 2 நிமிஷம் கழிச்சு லைட்டாக விசில் எடுத்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுங்க, கஞ்சி வெளியே வரும். கொஞ்ச நேரம் விட்டு பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பண்ணு, ஹேர் எல்லாம் போயிடுச்சு. பாருங்க, நல்லா ஹேர் போயிடுச்சு. விசில் எடுத்துக்கலாம். அசாம ஓபன் பண்ணி பாருங்க. பாருங்க, தண்ணி எதுவும் இல்லை, நல்லா வந்திருக்கு. நல்லா கலரி விட்டுக்குங்க. பாசிப்பருப்பும் அரிசியும் பச்சரிசியும் நல்லா கலரணும், கலங்கணும். இதெல்லாமே அடுப்பு ஆஃப் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். நம்ம கொட்டி வச்ச வெல்லத்தை போட்டுக்கிறோம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. வெல்லம் நல்லா கரையணும், அந்த சூட்டுக்கு நல்லா கரைஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் உருகிறதுக்குள்ளார நம்ம நுணுக்கி வச்ச ஏலக்காவ சக்கரை பொங்கல சேர்த்திக்கலாம். அடுப்பு ஸ்லோவா வச்சுக்கலாம். மிதமான சூட்டில் நெய்யை முந்திரி வறுத்தாதான் நல்லா இருக்கும். முதல்ல முந்திரி பொரிச்சு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் திராட்சை போட்டு எடுத்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு, முந்திரி போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க.
முந்திரி நல்லா பொன்னிறமா வருது. முந்திரி எடுத்து போட்டுக்கோங்க. அதே நெய்யில் நம்ம திராட்சையும் பொரிச்சுட்டுக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கிளறுங்க, நல்லா திராட்சை புஸ்ஸுன்னு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை பொங்கலில் திராட்சையை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. திராட்சை, முந்திரி, ஏலக்காய், நெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கலங்கி வரணும். சுவையான சர்க்கரை பொங்கல் தயார்.